வர வா, இனிமே நம்ம வெளிநாடுக்கு போனோம் அப்படின்னா நம்ம கவலையே பட தேவையில்லை. நம்ம நாட்டுல எப்படி நம்ம இந்திய ரூபாயை வந்து யூஸ் பண்றோமோ இதே மாதிரி வெளிநாடுகள்ல யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இத வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, என்னப்பா இது, நல்லா வாயிலே வட சுடுறி அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும். நம்ம இந்தியாவோட மத்திய சட்டத்துறை அமைச்சர் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திய ரூபாய் மதிப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. சோ இப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா 35 நாடுகள் வந்து அவங்க நாட்டுல நம்ம பணத்தை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காங்க. சோ இது மூலமா நம்ம இந்தியர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போகும்போது அங்க நம்ம இந்திய ரூபாயவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூஸை வந்து சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே இது பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா பல இடத்துல நம்ம ஃபாரினுக்கு வந்து போகும்போது இதுதான் நமக்கு கஷ்டமாவே வந்து இருக்கும். ஒன்னு அந்த நாட்டு பணத்தை வந்து யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து டாலரை யூஸ் பண்ணி தான் வந்து செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்து இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் ரூபியவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டு மற்ற இன்னொரு ஊருக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட இந்திய ரூபாயை கொடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பல இடத்துல ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். இதை வந்து சொல்லும்போது சரிப்பா 35 நாடுகள்னு சொல்லிட்டீங்க, எந்தெந்த நாடுகள் அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, நியூசிலாந்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகள் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிற நாடுகளுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா இனிமேல் நமக்கு கவலையே இல்லை, நம்ம பாட்டுக்கு ஈஸியா ஜம்முன்னு போயிட்டு வந்துகிட்டே வந்திருக்கலாம். இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இப்ப இது மூலமா என்ன தெரியுது, நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியுது. இப்ப இது மூலமா தான் நம்ம இந்தியா கூட யூஏ கிட்ட கச்சா எண்ணெயை வந்து இந்திய ரூபாயை கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம ரஷ்யா கூட வந்து ருபி ரூபில வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்தியா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது இங்குள்ள சில பேர் ஏளனமா வந்து சிரிச்சாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா, டாலர் இருக்கும்போது இந்திய ரூபாய் யாராவது கண்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஆனா இதை நாங்க நடத்தியும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இந்த ஒரு சாதனையை வந்து பண்ணிருக்காங்க. உண்மையிலே இப்ப இந்தியா வேற லெவல் வளர்ச்சி பாதையை நோக்கி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து நம்ம டாப்ல வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுல வந்து நம்ம போன வருஷம் 84th இடத்துல வந்து இருந்தோம். இந்த வருஷம் 4 இடம் வந்து முன்னேறி 80th இடத்தை வந்து பிடிச்சிருக்கோம். இப்ப இது மூலமா நம்ம 62 நாடுகளுக்கு விசாவே இல்லாம ஈஸியா வந்து பயணம் பண்ணலாம். இப்ப இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உலக அரங்குல நம்ம இந்தியாவோட பாப்புலாரிட்டி, நம்ம இந்தியாவுக்கான மதிப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்தியாவும் நம்ம பல இடத்துல வந்து டாலரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியுமா, இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு பல நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனோட விளைவா தான் நம்ம பல இடத்துல வந்து சக்சஸா வந்து ஆகிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொல்லும்போது டாலருக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்டா இந்திய ரூபாயை வந்து கொண்டு வரணும்னு சொல்லும்போது இங்க உள்ள ஒரு சில பேர் ஏளனமா வந்து சிரிச்சாங்க. டாலருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இந்திய ரூபாயை கொண்டு வர முடியுமா, என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சிரிச்சாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணி காமிச்சு இப்ப யுஏல இருந்து பல நாடுகள் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் கரன்சிலே வந்து ட்ரேட் பண்றதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து நிறைய வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.